பாருங்க நல்லா பாருங்க சோரா பாருங்க கோமாதாயன் புறமாதாங்கற படத்துல நடிச்சு சில்வர் தூப்புடி ஓடி சில்வர் தூப்புல 10 படி பால் கறக்கற மாடு இது இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கற போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூலி கூரண்டி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி அரைக்கிற கயத்துல போட்டு மரத்துல இடிந்து எடுத்து வட்டி இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா போடா அந்த பக்கம் கோமாரா ஒரு 250 போட்டுக்கலாமா 250 போடுறதுக்கு இந்த சாராய கடையா நீ குடுக்குற 250 க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேல கேளுங்க மடி மட்டும் என்ன வேல இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்து தான் வரும் ஓ மாடே வேணா போ நீயே வேணா போடா அடுத்து 325 ஆ வால் வரைக்கும் வந்துட்டீங்க அடுத்து ஆ பாதி மாடு வந்துட்டீங்க அடுத்து 500 ஆ முக்கா மாடு வந்துட்டீங்க 525 ஆ மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க 600 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000 யாரோ வெள்ளக்கார தூர வந்திருக்காரு மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாம் கூர்னானுக்கு பாரு 5க்கும் 10க்கு போயா 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 இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க கைய காலம்லாம் ஓடிச்சு போடுவாமா ஐயா துரை பரத்து அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார் நானே இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு இத நம்பி தாண்டா நான் இவள கல்யாணமே பண்ணிட்டேன் பாத்தியா இது வரங்கறதா ஏய் நீ பேச்ச மாட்டாத இந்த மாட்ட நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர நீ முன்னாடி போங்கனே பின்னாடி அவுது வந்துறேன் அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து ஏய் நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரையா இல்ல ஒட்டக முடிச்சிட்டு வரையா மாடு தானே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும் ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும் போடா பெட்ரோல் லைட் இப்பதானே ஞாபகம் வருதே பெட்ரோல் லைட்னா மெண்டல் இருக்குமே நமக்கு நான் உடஞ்சு போமே ஏய் ஏற்கனவே ஒன்னு உடைச்சது பத்தாதா இங்க பாருடா உனக்கும் எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கு ஆகவே ஆகாது இங்க பாருடா பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டே கண்ணா இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு அண்ணே நீ மனுஷன் தெரியுமடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சுதான் நான் 1x1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும் மாட்டை பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன் போய் பண்ணிட்டுமா படுத்துக்க பாத்துக்கடா மனுஷங்கிட்ட நம்ம அறிவு பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா ஏ ஃபார் சி சி ஃபார் ஒன் என்னடா பண்ற திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம் வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம் ஆமா இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா பகல் பூரா வெயில அடிக்குது சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது அதோட மகிமையா பாத்தீங்களா என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய் டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்ற நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் கேடுங்க பாய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான் இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம் டேய் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணா நம்ம நாட்டுல 3 பேரை போனா எந்த கரையை உருப்படாதான் பாங்க ஆமா சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓடிச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் டே என்ன மன்னிச்சிடுறா சரி விடுங்க விடுங்க டே என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றான் சரி வணிஞ்சு போங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன் இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்த்த ரகசியத்துக்கு வேண்டியதுதான் இப்ப என்னடா திங்க் பண்ண சொல்றா அண்ணா நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா இல்லையா ஆமா நான் முடிச்சுக்கிட்டு சரி விட்டுருங்க
அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி யார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? மாடு போன பத்தி கூட நான் கவலை பண்ணா உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலேயே சொல்ல வச்சுக்கடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கடா. அனாவசி மாடிக்காதீங்க. உங்க மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பெண்ண மாடு பிடிக்கணும்? அனாவசி வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகள்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்துல வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே என்ன மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு? என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்துல வந்து அவுத்துட்டு போடான்னு. ஓ அடடடா, உன் சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமரம் கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்படியா நீ அரண்டர சோடவ சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு? வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகிற மாட்டேங்க? சரி எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு தானே ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா குடுக்கறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவத்து நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே? நீங்க போய் அவருங்கண்ணே. மாடு விக்கிற தரகர் மாட சாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு வேலை ஏண்டா கெடுக்க? யாரு இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பதேத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம் அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல உன்னை விளக்கி வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வர எப்படி எடுத்துருவீங்க? பாவி, ஆட்டு வயிற்று கொடுக்குற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன். அதானே இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன் ஜம்பமா பேசுறீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய் முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. அடேங்கப்பா அண்ணே, முக மூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா? ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும் தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனசுலயே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின போட்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சுட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. ஏய் அவனை நான் பெரட்டி பெரட்டி உழைச்சு போடுவேன். அவன் இப்ப என்னால முடியாது, கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ
ஆறு மனமே ஆறு அது ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு எப்படி ஆறும் என் முன்னால எருமாடு மேய்க்கிட்டு இருந்த பையன் அவன் விரல மோதிர மாடா போட்டுக்கிறான் வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா கூட இந்த வெயிலுக்கெல்லாம் எவ்வளவு கூட முடிப்பாடா மணி 9:30 ஆகுது இன்னும் அந்த பையனை காணோம் எங்க போயிருப்பாயவன் தூக்கிட்டு வர்ற எதே தூக்கிட்டு வரேண்ணா என்ன என்ன அவ்வளவு காலம் நினைச்சிருக்கீங்களா வாடகை எடுத்து வரங்க அது எப்படியா எடுத்துட்டு போ எங்க பணம் இப்ப மணி என்ன 9:30 10:30 வாங்கிங்க இவர் பெரிய வெள்ளக்காரன் வீட்டு போல சொன்ன கேட்டா வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:30 வாங்கிங்க அதை நான் பார்க்க தான் போறேன் சரி சரி அழுத்துங்க வரும்போது நான் அழுத்துறேன் நான் எதுக்கு அழுத்தணும் நீ அழுத்து வரும்போது நீங்க அழுத்த முடியாத அதெல்லாம் நான் அழுத்துவேன் நீ அழுத்துற உட்காந்துட்டீங்களா உட்காந்துட்டாங்க தர்மாசிரி நம்மாசிரி என்னடா இங்க கூடி வர அண்ணா வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது நான் டாக்டர்கிட்ட டிஸ்கிசி பண்ண ஒரு ஊசி போட்டா சரியா போகும்ன்றாரு பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயல நீங்க போட்டுக்கங்க பணம் தன்னால வரும் அப்படியே போங்க போங்க உட்காருங்க நம்ம ஆஸ்பத்திரிதான் உட்காருங்க நடக்கமா நான் சொல்ல அது இவர் தான் அப்படியா அண்ணா உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன் சரி மனப்பூர்வ சம்மதம் தானே எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அவர் கையெழுத்து போட தெரியாது யார்ட்ட கொடுங்க நான் போடுறேன் உள்ளதை படுங்க டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன் எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா பேருக்கிட்டான் நரசு நரசு கூட்டிங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இங்க வரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு கூட கல்யாணம் ஆகல என்ன மரத்தம் நீங்க வந்து உட்காந்துருங்க வாங்க டாக்டர் நான் எங்க வந்தேன் ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்காந்துருக்குது அத கூட்டி வந்தேன் 93 பேரை கொண்டு வந்தீங்க 7 பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிடுவீங்கன்னு பார்த்தேன் கூட்டி வர்றேங்க நிறைய அலை நான் கூட்டி வர்றேன் இந்த வர்றேன் உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு ஆயிருச்சா அதுக்கு தான் வாங்க நீ போ வந்துடுறேன் நரசு நம்ம போயிட்டு வந்து நம்ம பேமை ஏலிய பத்தி பேசிடுவோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தூக்கம் வருமா நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன் அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன் இத வச்சு நீங்க போறதுக்கு சார் ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறடே தள்ளாதீங்க நான் தையல் பிரிச்சறா பிரியணி மேடம் அந்த தையல் எதுக்குடா ஏண்டா நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன் என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா எப்படி நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா இப்ப நீங்க முடிப்பீங்களா தள்ளாதீங்க